வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப வந்து காய்ச்சல் வந்தவங்க என்னென்ன சாப்பிட்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. நிறைய பேர் கேட்குறாங்க, காய்ச்சலுக்கு நான் வந்து ஒரு கஷாயம் போட்டிருக்கேன், அந்த கஷாயத்தை சாப்பிட்டா நிறைய பேர் சௌரியமாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சவங்க என்னென்ன சாப்பிட்ணும், ஜெயந்தங்க தெரிஞ்சவங்க கஷாயத்தை சாப்பிட்டு சரியாக போச்சுன்னு சொல்கிறாங்கப்பா. ஆனால் நிறையா பேர் விவரம் தெரியாமல் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன கஷாயத்தை சாப்பாட்டுக்கு முன்னையா சாப்பாட்டுக்கு பின்னையான்னு கேட்குறாங்க. காய்ச்சல் வந்தால் சாப்பிடக்கூடாதுப்பா, காய்ச்சல் வந்தால் என்ன செய்யணும், ஃபுல்லாக ரெஸ்ட்டு கொடுத்துடணும், இறைப்பைக்கு ரெஸ்ட்டு கொடுத்துடணும், உடம்புக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கணும். காய்ச்சல் வந்தால் சாப்பிடக்கூடாது, வேலை வெட்டி செய்யக்கூடாது, வேலை கூட போகக்கூடாது, வேலையெல்லாம் குறைச்சிட்டு பேசாமல் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும், சாப்பாடு இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யறது, தண்ணி ஆகாரமாக குடிக்கணும். தண்ணி ஆகாரம்னா சுடு தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கலாம், சுக்கு மல்லி காப்பி போட்டு குடிக்கலாம், அடிக்கடி அந்த நீராகாரமாக சாப்பிட்ணும். அப்புறம் இந்த கொத்தமல்லி இலையை நல்லா ஒரு கைப்பிடி பிடிச்சி அதை கொதிக்க வச்சு வடித்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதை குடிக்கலாம், உடம்புக்கு தெம்பு கிடைக்கும். ரொம்ப அப்படியே நம்ம இந்த தண்ணி ஆகாரமாக அடுத்தடுத்து சுக்கு மல்லி காப்பி, பால் சேர்க்கக்கூடாது. பால் சேர்த்தா அந்த இறைப்பை வந்து செரிமானமாகாமல் வயிற்றால் போயிடும், அதனால் பால் காப்பியும் குடிக்கக்கூடாது. குடித்தா கடுங்காப்பி குடிக்கலாம், கடுங்காப்பி நல்லதில் குடிக்கணுங்கிறவங்க குடிச்சுக்கோங்க, இல்லாட்டி இந்த சுக்கு மல்லி காப்பி, வெறும் மல்லிகாப்பி, இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கொத்தமல்லி இலையை போட்டு கொதிக்க வச்சு எலுமிச்சம்பழம் போட்டு ஊற்றி குடிக்கலாம். அப்புறம் புதினா இலையை அதே மாதிரி கொதிக்க வச்சு குடிக்கலாம். அப்புறம் நெல்லிக்காய் சாறு எடுத்து அதில் வந்து லேசாக சூடு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் வெது வெதுப்பாக குடிக்கலாம். இப்படி குடிச்சுக்கிட்டே இருந்துட்டு இந்த கஷாயத்தை நீங்கள் மூணு நேரம் குடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும்ப்பா, காய்ச்சலே சரியாக போயிடும், உங்களுக்கு ஒன்றும் தேவைப்படாது. ஆனால் அதை குடிச்சிட்டு தனியாகத்தவா குடிச்சிட்டு குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்துட்டு அப்போ ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா உடனே நம்ம சாப்பாடு சாப்பிடக்கூடாது. ஒரு நேரம் மொதல் அரிசி கஞ்சியோ இல்லை பார்லி அரிசி குடித்தா அது கொஞ்சம் உடம்புக்கு தெம்பு கிடைக்கும், அதவும் ஒரு தடவை குடிச்சுக்கிறணும். அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கிட்டே நீங்கள் இட்லியோ ரசம் சாதமோ இப்படி சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் காய்ச்சல் வந்தால் நான் சொன்ன கஷாயத்தை குடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீராகாரமாக குடிங்க. நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுனால இந்த விஷயத்த சொல்கிறேன், காய்ச்சல் வந்தால் சாப்பாடு சாப்பிடக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. பால், பால் கொடுப்பாங்க ரொம்ப குழந்தைகளுக்கெல்லாம், இப்போ காய்ச்சல் வந்திருக்கு ரொம்ப தெம்பில்லாமல் இருக்குது, பாலை கொடுப்போம்னு கொடுப்பாங்க தாய்மாருங்க. அப்படி பாலும் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா வயிற்றால் போயிடும், காய்ச்சல் வந்து வேற உடம்பு அசந்து கிடக்கு, அதில் வயிற்றால் போனால் எப்படி ஆகுது, ரொம்ப அசந்து போகுங்க. அதனால தான் சொல்கிறேன், பாலோ உணவோ வேலை செய்கிறதோ இதெல்லாம் செய்யாதீங்க. இந்த நீராகாரத்தை குடிச்சுக்கிட்டு இந்த கஷாயத்தை குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஸ்பத்திரி மருந்தெல்லாம் தேவையில்லை, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தே சரி பண்ணிக்கலாம். அதுக்கு மீறி பிள்ளைகளுக்கு போது ஆரம்பத்தில் கவனிக்காம விட்டீங்க, ரொம்ப காய்ச்சல் கொதிக்குதுன்னா ஒரு வெள்ளை துணி எடுத்து கசக்கி அந்த காய்ச்சலை நம்ம குறைக்கணும். அதனால் வெள்ளை துணி எடுத்து கசக்கி நல்லா மடித்து ஈரத்தோடு இப்படி போட்டு விட்டோம்னா அந்த நெட்டிலேருந்து சூழலாம் இறங்கிடும்ப்பா, காய்ச்சல் கொஞ்சம் நேரத்தில் இறங்கிடணும். சரி காய்ச்சல் வந்துருச்சே அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் சுட்டுற போடுவாங்க, பொத்துவாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த உடம்பு சூடு குறையணும். அதனால் குளிர் காய்ச்சல் வந்தால் போட்டுக்கிற வேண்டியதே, சாதாரண காய்ச்சல் வரும்போது நீங்கள் அந்த எல்லாம் லூஸ் பண்ணணும், லேசான துணியை போடணும். சின்ன பிள்ளைகளாக இருந்தால் துணியே போடாமல் ஒரு ஜட்டியை போட்டு விட்டுறலாம். இப்படிலாம் இருந்தால் காய்ச்சல் ஈஸியாக சௌரியமாயிரும், நல்லா பெயின் காற்றுக்கடியில் படுக்க வைக்கலாம், இல்லை காத்தோட்டமான இடத்துல படுக்க வைக்கலாம். இப்படிலாம் செஞ்சு நீங்கள் காய்ச்சலை சரி பண்ணிக்கப்பா. காய்ச்சல் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நம்ம நல்லா சரி பண்ணிக்கலாம். நம்ம பட்னி கிடக்கணும், அதுதான் நீராகாரத்தை கொடுத்துட்டு பட்னி கிடக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். இது செஞ்சீங்கன்னா காய்ச்சல் சரியாக போயிடும். வாழ்க வளமுடன்.